அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெண்டாவது பதிவு, ஏன்னா இன்றைக்கி சிவராத்திரி நாள் முழிச்சிருக்கோம், அதனால் ரெண்டாவது பதிவு. என்னென்னு பார்த்தோன்னா, திருச்செந்துறை அல்லது தற்போதைய பெயர் வந்து சீயபுரம், அந்த ஊரோட சிவன் கோவில், சந்திரசேகர சுவாமி திருக்கோவில், தாயார் வந்து மான் ஏந்திய வள்ளி, பாடல் பெற்ற திருத்தலம், பாடியவர் வந்து திருஞான சம்பந்தர். திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் 14 கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஊர். இங்கே முன்னாடி வந்து நிறைய பலா காடாக இருந்ததாம், பலா மரம் இருக்கக்கூடிய காடாக இருந்ததாம். அங்கே வந்து பிராந்திய சோழர் வந்து கொள்ளையர்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்காக அங்கே வந்து தங்கியிருந்திருக்காரு. அப்போ வந்து நிறைய மான்கள் இருந்துச்சு. ஒரு மானை வேட்டையாட போகும்போது அது ஒரு பலா மரத்துக்கு கீழே போயிடுச்சு. அதை வந்து அம்பு எய்த பின்னாடி பயங்கர ரத்தம் வந்து ஒரு அசரீரி கேட்டிருக்கு, நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு இங்கே வந்து கோயில் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணி முடியலை. அதனால் அவருடைய மருமகள் வந்து குந்தவை நாச்சியார் அந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பலா மரம் தான் ஸ்தல மரம். இங்கே நிறைய கல்வெட்டுகள், புனரமைப்பு பணிகள் பண்ணும்போது நிறைய கல்வெட்டுகள் கிட்டதாக சொல்லியிருக்காங்க. கோயிலை சுற்றி அந்த பிரகாரத்துலலாம் நிறைய வந்து அந்த காலத்து சிலைகள் நிறைய இருக்குது. அதில் வந்து பசுபதீஸ்வரர் சிலை வந்து அந்த காலில் இருக்க அந்த மசில்ஸ் கூட அவ்வளோ கிளியராக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து தாயார் வந்து அர்த்தநாரீஸ்வரராக இருக்காங்க. எப்போதுமே வந்து சிவன் தான் அந்த மாதிரி இருப்பார். இங்கே வந்து தாயார் இருக்காங்க. 4 கரங்கள் இருக்குது. 2 கரங்களில் வந்து அபயக்கரங்கள், அதில் இடது கையில் வந்து மேல் பக்கம் இடது கையில் இருக்கக்கூடியதில் மான் ஏந்திருக்காங்க, வலது பக்கத்தில் வந்து மழு வச்சுருக்காங்க. தாயார் வந்து இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க, பூசாரி சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. அப்புறம் வந்து பஞ்சபூத தூண்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து 4 விரல்களை வைக்கிறதுக்கு ஒரு தனி ஓட்டையும், கட்ட விரலை வைக்கிறதுக்கு ஒரு தனி ஓட்டையும் இருக்குது. அதில் வந்து நம்மளோட கைகளையும் கால்களையும் ரொம்ப வந்து மூவ் பண்ணாமல் நம்ம வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடு பார்க்கும்போது சிவனை ஃபுல்லாக பார்க்க முடியும், ரைட் சைடு வந்து கால் கையை வந்து அசைக்காமல் நம்ம வந்து சாஞ்சு பார்க்கும்போது அந்த அர்த்தநாரீஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய தாயாருடைய இடது கை இடது பக்கம் மட்டும் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் நம்ம வேண்டுற விஷயங்கள் வந்து 48 நாளில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரியான பஞ்சபூத தூண்கள் வந்து நாமக்கல்ல பெருமாள் கோவில்லையும், ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்ரீரங்கநாதர் எங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு தாயார் வந்து பார்க்குறதுக்காக பூமியில் இருக்குமா, அதே மாதிரி நாமக்கல் பெருமாள் டெம்பிளில் வந்து மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அமைதியாக இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சுற்றி வர அவ்வளோ மரங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தவனம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.